வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, அன்னை இல்லத்தில் அன்று நடந்தவை. அக்டோபர் 1 கலைத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் பெருவிழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. திக்கெட்டும் இருந்து திரண்டு வந்த மக்கள் கூட்டம் நடிகர் திலகத்தின் இல்லத்தின் முன்னால் கூடி அலை மோதியது. தமிழ்நாட்டில் வாழும் தகுதியில்லாத கலைஞர்களில் சிலர் தாவி குதிக்கும் காலத்தில் தரம் வாய்ந்த, உரம் வாய்ந்த, திறம் வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டு கலைஞன் தன் பிள்ளைகளால் வாழ்த்தப்பட்டு வணங்கப்படுகிறான் என்றால் அது வரலாறு காட்டுகின்ற ஒரு வசந்தத்தின் திருவிழா அல்லவா? ஆண்டுதோறும் வருகின்ற அக்டோபர் 1 அகில உலகிலும் வாழ்கின்ற சினிமா ரசிகர்களின் மத்தியில் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பும் செல்வாக்கும் உண்டு. அதுவும் சென்னை தியாகராய நகரில் இருக்கும் போக் ரோடு அன்னை இல்லத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அன்று 1 பிறந்த நாள் கொண்டாடும் நடிகர் திலகம் சிவாஜியின் இல்லத்தை நோக்கி விரைகிறோம். கடல் வெள்ளத்தை ஒத்த மக்கள் கூட்டத்தை கண்டு வியக்கிறோம். அங்கே வீதியெங்கும் கார்கள், பஸ்கள், வான்கள், ஸ்கூட்டர்கள், ஆட்டோக்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக்கொண்டு நிற்கின்றன. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் ஆக்ரோஷமடைகின்றனர். மக்கள் கூட்டத்தை கிழித்துக் கொண்டு எமது கார் அன்னை இல்லத்தை வந்தடைகிறது. ஒளிபெருக்கியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்களின் பெயர்களையும் சில குறிப்புகளையும் சொல்லி அந்தந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களை ஒளிபரப்புகின்றனர். ரசிகர்கள் கியூ வரிசையில் கட்டுப்பாடாக நின்று கொண்டிருந்தனர். சிவாஜியை எப்படியாவது ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலும் துடிப்பும் அவர்களை பொறுமையாக நிற்கச் செய்தது. வெளியூர் ரசிகர்களும் உள்ளூர் ரசிகர்களும் நடிகர் திலகம் வாழ்க, கலை குறிசிலே வாழ்க என்று கோஷம் எழுப்பிக் கொண்டு சந்தோஷ கடலில் மிதந்து வந்தனர். அன்னை இல்லத்தின் கேட் குறிக்கப்பட்ட சில பிரமுகர்களுக்காக திறந்துவிடப்படுவதும் மூடிவிடப்படுவதுமாக இருந்தன. நாடு தெரிந்த சில நடிகர்கள் கூட காவல்துறையால் தடுக்கப்பட்டனர். வெறிகொண்ட சில ரசிகர்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி குமுறி எழுந்தனர். எங்கள் அண்ணனை பார்க்க வந்திருக்கிறோம், நீ யாரியா எங்களை தடுப்பதற்கு என்று காவல்துறையை திட்டி தீர்த்தனர். இவர்களையெல்லாம் கடந்து நாம் சிவாஜி வீட்டு வாசலை தாண்டி மண்டபத்திற்குள் போய்விடுகிறோம். அங்கே மல்லிகை மாலைகள், ரோஜா மாலைகள், பிச்சிப்பூ மாலைகள், சந்தன மாலைகள், ஜரிகை மாலைகள், பட்டு பொன்னாடைகள், கதர் துணிகள், தஞ்சாவூர் தட்டுகள், வெள்ளி கோப்பைகள், கேக் வகைகள், இப்படி எத்தனையோ வகையான அன்பளிப்புகளுடன் அவரது அன்பர்கள், ஆதரவாளர்கள், அன்பு பிள்ளைகள், ரசிகர்கள் அமைதி காத்துக்கொண்டு வரவேற்பு மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஓர் இளம் வயது அம்மணி தன் கணவன் குழந்தைகளுடன் வந்தார். அவர் பெயர் சாந்தா ஜெயராஜ். கேக் செய்வதில் எக்ஸ்பர்ட். இவர் சிவாஜிக்கு 3 கேக்குகளை செய்து கொண்டு வந்திருந்தார். அதில் குத்துவிளக்கு கேக் ரொம்பவும் பிரமாதமாக இருந்தது. பல ரசிகர்களின் கண்களுக்கு அந்த குத்துவிளக்கு பிரமாதமாக பிரகாசமாக அமைந்திருந்தது. 7 ஆகிவிட்டது. வரவேற்பு மண்டபத்தில் இருந்து சில முக்கிய பிரமுகர்கள் அதை அடுத்து இருக்கும் அழகிய மண்டபத்திற்கு போகிறார்கள். நாமும் போகிறோம். அங்கே சிவாஜியும் அவர் துணைவியும் எடுப்பாக போஸ் கொடுத்துக் கொண்டு நின்றார்கள். சிவாஜி கோல்ட் சூட் சரிகை தலைப்பாகையோடு துணைவியார் கமலாவின் தோளின் மீது கை போட்டுக் கொண்டு தோரணையோடு நின்று கொண்டிருந்தார். அந்த ஸ்டைல், அந்த எடுப்பு வேறு யாருக்கு வரும்? கிட்டே போய் தொட்டு பார்த்தேன். அது படம். அழகாக பிரேம் போடப்பட்டு சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அந்த அறையின் உள்ள 4 தூண்களிலும் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன. வந்தவர்கள் அனைவரும் தங்கள் உருவங்களை ஒருமுறை பார்த்து கேசங்களை தடவிவிட்டுக் கொண்டனர். குமரியானந்தர் ஒரு நாட்காலியில் உட்கார்ந்திருந்தார். இந்த நேரம் உள்ளே வந்தார் சிவாஜி கணேசனின் வலதுகரமான நண்பர் மேஜர் சுந்தரராஜன். அவருக்கே உரித்தான் அந்த கம்பீர நடையும் தோற்றமும் அந்த மண்டபத்திற்கு தனி கலை ஊட்டியது. வந்தவர் அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு படிகளில் ஏறி மாடிக்கு சென்று விட்டார். அவருடன் வந்திருந்தார் டைரக்டரும் நடிகருமான டி ராஜேந்தர். அவரிடம் சென்று ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது மாடியில் இருந்து டைரக்டர் ராஜேந்தருக்கு அழைப்பு வரவே அவர் மேலே போய்விட்டார். மணி காலை 7:30. மாடியை விட்டு சிவாஜி இன்னும் வரவில்லை. இந்த வேளையில் ஹாலில் நின்று கொண்டிருந்த கூட்டத்தினர் மத்தியிலே ஒரு கலகலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டன.
ஆமாம், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், டி ராஜேந்தர் மற்றும் சில பிரமுகர்கள் புடைசூழ மாடியில் இருந்து மண்டபத்திற்கு இறங்கி வந்தார். கூட்டுக்குள் இருந்து சிங்கம் ஒன்று சிம்ம நடை ஓட்டு வருவது போலிருந்தது அவரது கம்பீரம். கட்டபொம்மனாக, கப்பலோட்டிய தமிழனாக, வீர சிவாஜியாக, வாஞ்சி நாதனாக, சாக்ரட்டிஸாக, சாணக்கியனாக, சித்திரகுப்தனாக, ராஜராஜ சோழனாக, கர்ணனாக, மனோகரனாக கண்ட சிவாஜியா இவர். முகத்தில் ஒரு பாசமலர் தவள, முதுமை கொஞ்சம் படர, ராஜ மரியாதையோடு மண்டபத்திற்கு வந்தவர் நேரே அன்னை ராஜாமணி அம்மையாரின் அறைக்கு சென்று தமது அன்னையை வணங்கினார். அவரின் ஆத்மார்த்த ஆசிகளுடன் ரசிகர்களை பார்க்க சென்றார். அலைமோதிக்கொண்டு ஆர்ப்பரித்து நிற்கும் ஜன சமுத்திரத்தை கண்டு தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். மக்கள் சிவாஜி வாழ்க, கடை முதல்வரே வாழ்க, கடை காவலரே வாழ்க என்று வேஷமற்ற கோஷமிட்டனர். அங்கிருந்து நேரே காலுக்குள் வந்தார். பிறந்த நாள் கேக்கை வெட்டினார். டி ராஜேந்தர், மேஜர் சுந்தரராஜன் இருவரும் அவர் பக்கத்திலேயே நின்றார்கள். ரசிக பெருமக்கள் சிவாஜி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். ரசிகர்கள் அங்கோ இங்கோ சிவாஜியை விடுவதாக இல்லை. அவர்கள் அன்பு பிடியில் இருந்து விடுபட்டு டைனிங் ஹாலுக்கு சென்றார். சாப்பாட்டு அறையில் இருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்தார். அவருடன் விஜிபி சகோதரர்களும் டைரக்டர் திருலோகச்சந்திரும் மற்றும் சிலரும் அமர்ந்தனர். அவரது துணைவியார் கமலா ஒரு மாத்திரையை கொடுத்து தண்ணீர் கொடுக்க சிவாஜி அதை வாங்கி குடித்தார். ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு விட்டு எழுந்தார். அவர் வீட்டுக்கு முன் இருக்கும் தோட்டத்தில் போட்டிருக்கும் பந்தலில் போய் அமர்ந்தார். அன்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள், ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள், பிரமுகர்கள் ஆகியோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்த நேரம் தீபம் ஏந்தி கொண்டு சில ரசிகர்கள் மேடைக்கு வந்து அவர் கையில் தீபத்தை கொடுத்து காலில் விழுந்து வணங்கினார்கள். சிவாஜி முரசுநேயர்களே, இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 59வது பிறந்த தின விழா செய்தி தொகுப்பு. இந்த கட்டுரை வெளியான இதழ் மருதாணி. நன்றி, வணக்கம்.